நான் இளைஞரணியின் செயலாளராக பொறுப்பேற்று பணியாற்றிக் கொண்டிருந்தப்போ தமிழ்நாடு முழுக்க நான் சுற்றுப்பயணம் செய்வது வழக்கம். வாரத்திற்கு எப்படி 4 நாள் 5 நாள் என்னுடைய சுற்றுப்பயணம் இருந்துகிட்டு இருக்கும் தமிழ்நாட்டில். அதில் குறிப்பாக கிராமப்பகுதிகளுக்குத்தான் அதிகம் என்னுடைய பயணத்தை நடத்துவேன். அப்படி போகிற இடங்களில் பொதுக்கூட்டங்களுக்கு மட்டும் அல்ல, கொடியேற்ற விழா நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு பெறுவது உண்டு. இன்னைக்கு நான் பெருமையோடு சொல்லணும்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடியை தமிழகம் முழுவதும் அதிகம் ஏற்றியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அதற்கு ஈடா இணையா கழக கொடி ஏற்றி வைத்த பெருமை யாருக்கு கிடைச்சிருக்குன்னா அவருடைய மகனாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலினுக்கு தான் கிடைச்சது. ஆக அப்படிப்பட்ட நிலையில நான் அந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போறப்போ, தமிழகத்தில் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றப்போ எனக்கு துணைக்கு யார் வருவாங்கன்னா ஒரு 3 பேர் வருவாங்க. நாசர் வருவார், அடுத்தது பல்லவரம் பகுதியை சார்ந்த சிங்காரம் அவர் வருவார், அதே மாதிரி நாகையை சார்ந்த அசோகன், 3 பேர் தான் இணை புரியாமல் எப்போதும் என்னுடைய டூரில் வருவாங்க. நான் வேனில் கிளம்புவேன், அந்த வேனில் பக்க பலமாக எனக்கு துணையாக இருப்பாங்க. இப்படியே பேசிக்கிட்டே போவோம். ஆனால் துணைக்கு வருவாங்களே தவிர அதிகமாக அந்த வேனில் தூங்கிட்டு வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா நாசர் தான் அதிகமாக தூங்கிட்டு வருவார். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நான் அடிக்கடி தூங்கிட்டு வர்றப்போ அவர் அடித்து அடித்து எழுப்புறது உண்டு. எனக்கு துணைக்கு வந்தியா, உனக்கு நான் துணைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நான் கேட்டு எழுப்புறது உண்டு. அதனால் என்ன பண்ணுவார்னா, எப்போதுமே தூக்கம் வர்றதுக்கு தான் மாத்திரை போட்டு பார்த்துருக்குறோம். சில உடல்ல சரியில்லாதவங்க, தூக்கம் வராதவங்க தூக்க மாத்திரை போட்டு பார்த்துருக்குறோம். ஆனால் அவன் நாசர் என்ன பண்ணுவார்னா, தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு மாத்திரை வாங்கிட்டு வருவார், அதை போட்டுக்கிட்டு வருவார், அப்படி இருந்து தூங்குவார். ஆக அப்படிப்பட்ட நிலையில் அவர்களோட பயணம் செய்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நான் இன்னைக்கு நினைச்சு பார்க்குறேன். அதே போல் நம்முடைய கட்சியின் சார்பில் ஏதாவது மாநாடுகள் நாம் நடத்துவதாக இருந்தால், அல்லது சிறப்பான ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்துவதாக இருந்தால், அந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி எப்போதும் நம்ம ஊர்வலம் நடத்துவோம், பேரணி நடத்துவது உண்டு. பேரணி என்பது இளைஞரணி தொடங்கிய பிறகு தான் பேரணியாக மாறுச்சு. அதுக்கு முன்னாடி வெறும் ஊர்வலம் நடத்துவோம். அந்த ஊர்வலம் என்பதை கட்டுக்கிடங்காம எங்கே தொடங்கிச்சு எங்கே முடிஞ்சுது அப்படின்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு கட்டுக்கிடங்காமல் ஊர்வலத்தை நடத்துறது உண்டு. ஆனால் இளைஞரணி தொடங்கியதற்கு பிறகு அதை ஒரு முறைப்படுத்தணும், அணிவகுப்பு நடத்தி வரிசைப்படுத்தி முறைப்படுத்தி அணி அணியாக சென்று இளைஞரணி, மாணவர் அணி, மகளிர் அணி, தொண்டரணி என்று அணி அணியாக பிரித்து அணிவகுப்பு நடத்தி அதை முறைப்படுத்தணும். இளைஞரணி தொடங்கியதற்கு பிறகு அப்படி முறைப்படுத்தியதற்கு பிறகு இளைஞரணிக்கு பயிற்சி பெற்ற ஒரு இராணுவ மிடுக்கோடு ஒரு அணிவகுப்பு நடத்தணும்னு முடிவு செஞ்சோம். அப்படி முடிவு செஞ்சு அதற்காக ஒரு பயிற்சி கொடுத்தோம். அந்த பயிற்சி யார் முன்னின்று கொடுத்தாருன்னா, நம்ம நாசர் தான் முன்னின்று கொடுத்தார். பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமலை வாயில், அந்த திருமலை வாயில் ஒரு 10 நாட்கள் அங்கேயே தங்கி, நானே 2-3 நாள் அங்கே வந்து தங்கி இருந்திருக்கிறேன். அங்கேயே தங்கி அந்த பயிற்சி கொடுத்து அந்த இராணுவ முடுக்கோடு பல்வேறு மாநாடுகள் தொடங்குகிற நேரத்தில் அந்த பேரணியை நாங்கள் நடத்தியது உண்டு, அணிவகுப்பை நடத்தியது உண்டு. இன்னும் சொல்லணும்னா, தேசிய முன்னணி தொடக்க விழா சென்னையில் நடத்தணும். விபி சிங் அவர்கள், அதேபோல் பல்வேறு வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், ஆந்திர மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த என் டி ராமராவ் அவர்கள், வாஜ்பாய் அவர்கள் போன்ற தலைவர்கள்லாம் அந்த நிகழ்ச்சிக்கு வந்தாங்க. அந்த தேசிய முன்னணி தொடக்க விழா நிகழ்ச்சிக்கு வந்தாங்க. கடற்கரையில் நடத்தணும், சென்னையில் இருக்கக்கூடிய பனங்கள் பார்க்கில் இருந்து பேரணி புறப்பட்டு கடற்கரை வரைக்கும் அந்த பேரணியை நடத்தணும். அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் சாலை, ஆர்ட்ஸ் காலேஜ் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல மேடை போட்டு தலைவர்கள் எல்லாம் அந்த பேரணியை பார்க்குறாங்க. அதில் முதல் முதல்ல யார் தொடங்கி வராங்கன்னா, இளைஞர்கள் தான் முதல் முதல் அணிவகுப்பு நடத்தது. அந்த அணிவகுப்பு தொடங்குவதற்கு முன்னால் இராணுவ மிடுக்கோடு பயிற்சி பெற்ற ஒரு 200 இளைஞர்களை தேர்ந்தெடுத்து பயிற்சி பெற்று நாசர் தான் முன்னாடி அவர்களை அழைச்சிட்டு போகிறாரு.
கம்பீரத்தோடு ராணுவம் கூட அழைச்சிட்டு போறாரு. அந்த பேரணியை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, வியந்து பாராட்டினாங்க, போற்றினாங்க. மேடையில் இருக்கக்கூடிய விபி சிங் அவர்கள் என்னை பக்கத்தில் கூப்பிட்டு என்னை தட்டி கொடுத்து பாராட்டினார். அதற்கு பிறகு ஒரு 15 நாட்களுக்கு பிறகு நான் டெல்லிக்கு போறேன். டெல்லிக்கு போனப்போ பிரதமராக விபி சிங் இருக்கிறார். அப்போ அங்கே டெல்லியில் நான் வந்து எதுக்கு போனேன்னா, சட்டமன்ற உறுப்பினராக இந்த சட்டமன்ற கட்சி அடங்கிய சில குழுக்கள், எஸ்டிமேட் கமிட்டி, பியூசி கமிட்டி, மதிப்பீட்டு குழு அப்படின்னு பல கமிட்டிகள் போடுவாங்க. அதில் ஒரு குழுவில் நான் இடம் பெற்றிருந்தேன் 89. அப்படி இடம் பெற்றிருந்தப்போ டெல்லிக்கு போயிருந்தேன், சுற்றுப்பயணத்துக்கு போயிருந்தேன். அப்படி போனப்போ பிரதமர் இருந்தால் அவரை பார்க்கலாம் அப்படின்னு டைம் கேட்டோம். உடனே விபி சிங் அவர்கள் நேரம் கொடுத்து எங்களை எல்லாம் வரவழைச்சார். அந்த கமிட்டியோடு போனோம் நாங்கள். அந்த கமிட்டியில் நான் மட்டும் இல்லை, அன்பில் பொய்யாமொழி, செங்கை சிவம், நம்ம கட்சியை சார்ந்த சில பேர் மட்டும் இல்லை, அதிமுகவை சார்ந்தவங்களும் இருந்தாங்க, காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்க இருந்தாங்க, இந்த மாதிரி பல கட்சியை சார்ந்தவங்க அந்த கமிட்டியில் இடம்பெறுவது உண்டு. ஒரு 15 பேர் இருக்கிறோம். அந்த 15 பேரை போய் பிரதமரை பார்க்க போனோம். பார்க்க போனப்போ விபி சிங் இடத்துல ஒத்தரையாக எல்லாரையும் அறிமுகப்படுத்தினாங்க. அறிமுகப்படுத்திட்டு வர்றப்போ என்ன அறிமுகப்படுத்துகிறப்போ, தமிழ்நாட்டு சீஃப் மினிஸ்டருடைய சன் இவர் தான் அப்படின்னு அறிமுகப்படுத்தினப்போ விபி சிங் சொன்னார், இவரை எனக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்களா? சென்னையில் தேசிய முன்னணி தொடக்க விழா நடைபெற்ற போது இராணுவ முடுக்கோடு ஒரு அணி வந்துச்சே, அதை வழிநடத்தி வந்தவர் தானே இவர் அப்படின்னு சொன்னார். இது எனக்கு கிடைச்ச பெருமை மட்டும் இல்லை, நாசருக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய பெருமையாகத்தான் கருத்துறேன். ஆக அந்த அளவிற்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா அந்த பொறுப்பை முழுமையாக வெற்றிகரமாக எல்லோரும் பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் அதை நிறைவேற்றக்கூடிய ஆற்றலை பெற்றவர் நம்முடைய அருமை நண்பர் நாசர் அவர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக எதை செய்தாலும் அதில் ஒரு பிரம்மாண்டம் இருக்கும். அதனால தான் அவரே சொன்னார், திருமணத்துக்கு தேதி கொடுத்தேன். தேதி கொடுத்துட்டு எனக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா அவர் ஆடம்பரமாக பண்ணிவிடுவார், பிரம்மாண்டமாக பண்ணிவிடுவார், அதனால் ஏதாவது விமர்சனம் வந்துடுவேன். நாசராக இருந்து விமர்சனம் வந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நாசருக்கு ஏதோ ஒரு விழுக்கு வந்துட்டா அது எனக்கு மட்டும் இல்லை, இந்த கட்சிக்கு ஒரு அபேர் வந்துடுமே. அதில் ஒரு விமர்சனம் பண்ணி பத்திரிக்கை இன்னைக்கு பல பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, எங்கே என்ன தப்பு நடக்கும், தும்புனா போதும், அதை கண்டுபிடிச்சு அதை செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து அதை வெளியிடக்கூடிய ஊடகங்கள்லாம் இன்னைக்கு இருக்கு. ஆக அந்த அளவுக்கு இன்னைக்கு சோசியல் மீடியா பரவிக்கிட்டு இருக்கு. அதனால நான் அவரை கூப்பிட்டு சொன்னேன், ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், ரொம்ப அமைதியாக இருக்கணும், கட்சி கொடிய எவ்வளவு வேண்டுமானாலும் கட்டு, ஏன்னா கலைஞர்கள் அந்த கொடியை ஏற்றி 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 வைத்து இந்த இயக்கத்தை வளர்த்துருக்கிறார். ஆக அதில் நான் கட்டுப்பாடு சொல்ல மாட்டேன், ஆனால் பேனர் வேண்டாம், கட்டவுட்டு வேண்டாம். ஆக அமைதியாக ஆரவாரம் இல்லாமல், ஆனால் அதே நேரத்தில் இந்த இயக்கத்திற்கு வலு சேர்க்கின்ற வகையில் நீ உன்னுடைய பணி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அதை அப்படியே தட்டாமல், அப்படியே அதை மறுக்காமல், அதை கேட்டு அந்த என்னுடைய கட்டளை ஏற்று இந்த திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், உள்ளபடி அதற்காகவே நான் நாசர் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை, நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய நாசர் அவர்கள் இன்றைக்கு பால்வளத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று அவர் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் பாராட்டக்கூடிய அளவிற்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் வந்த உடனே பால்வளம் குறைஞ்சிச்சு, அதுவே இவ்வளோ பெரிய மக்களுக்கு ஒரு சாதகமான சூழல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அது பால்வளை குறைந்த காரணத்தினால இதன் மூலம் இன்னைக்கு 420,000 பால் உற்பத்தியாளர்கள் அதனால் இன்றைக்கு பயன்பெற்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, ஆவினின் புதிய பால் பொருட்கள் அறிமுகம் செய்யப்பட்டதும் இவர் அமைச்சராக இருக்கக்கூடிய நேரத்தில் தான். தீபாவளியின் போது நெய் விற்பனை அதிகமானது, புதிய இனிப்பு வகைகள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு, 12 விதமான கேக் வகைகள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. அதிமுக ஆட்சியை தீபாவளியின் போது 55 கோடி ரூபாய்க்கு தான் விற்பனை நடந்துச்சு, ஆனால் கடந்த ஆண்டு நம்முடைய ஆட்சியில் 85 கோடி ரூபாய்க்கு விற்பனை ஆகியிருக்கிறது என்றால் இது ஒரு மிகப்பெரிய சாதனை. இந்த தீபாவளியின் போது 116 கோடி ரூபாயாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
இதன் மூலமாக கடந்த ஆட்சியை விட பால் பொருட்கள் விற்பனை பல மடங்கு அதிகமாக இருக்கு. இவை அனைத்துக்கும் ஏதோ நான் முதலமைச்சராக இருக்கக்கூடிய நான் மட்டும் காரணம் அல்ல, இந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய நாசரும் ஒரு காரணம் என்பதை நான் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது மட்டும் இல்ல, பண்டிகை காலம் வந்துட்டா போதும், நாசரே தலையில் ஒரு தொப்பியை போட்டுக்கிட்டு, தொப்பினா முஸ்லீம்களுக்கு போற அந்த தொப்பியை நான் சொல்லலை, அந்த ஸ்வீட் தயாரிக்க இடத்துக்கு போறாங்கல்ல அதில் சுத்தமாக இருக்கணுங்கிறதுக்காக சில கவச ஒரு பாதுகாப்புக்கு தொப்பி போடுவாங்க, ஆக அந்த தொப்பியை போட்டுக்கிட்டு அந்த இடத்துல போய் நிற்கிற அந்த காட்சியெல்லாம் நான் டிவியில் பார்த்து நானே ரசிச்சிருக்கிறேன். அந்த அளவுக்கு தன்னை எதிலும் முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு முகல் சோதை நோய் ஏற்பட்டு ஒரு பெண் பாதிக்கப்பட்டதெல்லாம் நீங்கள் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க. தன்யா என்ற பள்ளி சிறுமி சவிதா மருத்துவமனையில் அந்த குழந்தைக்கு சிகிச்சை கொடுத்தோம், முகமே பாதி முகம் கிடையாது, அந்த பாதி முகம் தெரியாத அந்த பெண் டிவியில் ஒரு பேட்டி கொடுத்துச்சு, என்னை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா, நான் ஸ்கூலுக்கு போனால் என்னை எல்லாம் பார்த்து கேலி செய்கிறாங்க கிண்டல் பண்ணுறாங்க, அதனால் நான் ஸ்கூலுக்கு போகாமல் நான் படிப்பு பாழாகிட்டு இருக்கு, இதுக்கு ஏதாவது எனக்கு வழி கிடையாதா என்று பேட்டி கொடுத்துச்சு. அதை நான் பார்த்தேன், பார்த்த உடனே ஆவடி பகுதியில் இருக்கு அப்படின்னு உடனே நாசருக்கு ஃபோன் போட்டு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். சொன்ன அடுத்த வினாடி அந்த இடத்துக்கு போய் அந்த பெண்ணை அழைச்சிக்கிட்டு உரிய டாக்டர் இடத்துல போய் அதற்கு பிறகு சவிதா மருத்துவமனையில் கொண்டு போய் காமிச்சு அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய அறுவை சிகிச்சை நடந்து ஏதோ சிகிச்சை நடந்துச்சு முடிஞ்சிச்சுன்னு விட்டுடாம அந்த குழந்தைக்கு என்னென்ன தேவைப்படுகிறதோ அத்தனை வசதிகளையும் செய்து கொடுத்து இன்றைக்கு அந்த பெண் சிரித்த முகத்தோடு அந்த முகச்சதவு சரி செய்யப்பட்டு பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கும் காரணம் நாசரோ என்பதை எண்ணி நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆக எந்த பணியை கொடுத்தாலும் அதை சிறப்போடு நிறைவேற்றி தரக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு. இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழகம் முதலிடம் வந்திருக்கிறது என்று பிரபலமான ஆங்கில பத்திரிகை இந்தியா டுடே பத்திரிகையில் வெளிவந்த செய்திகள் எல்லாம் இங்கே சுட்டி காட்டியிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், கடந்த ஆண்டே குறிப்பிட்டேன், கடந்த ஆண்டு இந்தியா டுடே பத்திரிகை என்ன சொன்னாங்கன்னா நம்பர் ஒன் முதலமைச்சர் அப்படின்னு எனக்கு ஒரு 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 இது கொடுத்தாங்க, அதாவது சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க நம்பர் ஒன் முதலமைச்சர். நான் அப்போ சொன்னேன், நம்பர் ஒன் முதலமைச்சர் ஸ்டாலின் என்று சொல்வதை விட நம்பர் ஒன் தமிழ்நாடு என்று சொல்ல வேண்டும், அதுதான் எனக்கு பெருமை சொன்னேன். அது இந்த ஆண்டு நிறைவேறி இருக்கிறது. ஆக இந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தனிப்பட்ட ஸ்டாலின் அல்ல, இங்கு இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள், கீழே அமர்ந்திருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் எல்லோருடைய கூட்டு முயற்சி தான் இன்றைக்கு இந்த வெற்றி நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வெற்றியிலே பங்கேற்கக்கூடியவர்கள் ஒருவர் தான் நம்முடைய நாசரவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய இந்த மனவிழா நிகழ்ச்சிகளை பங்கேற்று மணமக்களை வாழ்த்துவதிலே நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்துச் சொல்லியிருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாய் மணமக்கள் வாழ்க 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 என்று வாழ்த்தி நாசருடைய சிறப்புகள் நாசருடைய பெருமைகள் இத்தோடு நிற்காமல் இன்னும் தொடர வேண்டும், தொடர வேண்டும், தொடர வேண்டும். அதுக்கு கட்சிக்கு வந்து பெருமை சேர்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.